பிரதமர் பதவியை வழங்க ரணில் விக்ரமசிங்கே தயாராக உள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. ராஜபக்சக்களிடம் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான இறுதி போராட்டமாக அமைய வேண்டும். அனைவருக்கும் கிருணிகா அழைப்பு. இலங்கையில் முற்றாக முடங்கும் சுகாதார கட்டமைப்பு, கவலையில் வைத்தியர்கள். பாடசாலை மாணவிகள் பல துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம், ஆசிரியருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. எரிவாயு நெருக்கடிக்கு பசிலும் ஜனாதிபதியுமே பொறுப்பு, புபுதுஜா கூட குற்றச்சாட்டு. ஜாலில் அரசாங்கத்துக்கு எதிரான மாபெரும் பேரணிக்கு அழைப்பு. திங்கள் முதல் அதிகரிக்கும் தொடரூந்து கட்டணம், வெளியாகிய அறிவித்தல். உதவிகளை வழங்குவதற்காக சில நாடுகள் இலங்கையில் மாற்று அரசாங்கம் வரும் வரை காத்திருப்பு, ஜூலிசுங் தெரிவிப்பு. பசுல் ராஜபக்ச அரசை இயக்குகின்றார், பிரதமர் ரணிலின் பதவிக்காலம் நிச்சயமற்றது, வீரசுமன வீரசிங்க தெரிவிப்பு. ஜனாதிபதி கோடபாயாவை பதவி நீக்கி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்போம், ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரை. 40,000 மெட்ரிக் டன் உரத்தை ஏற்றிய கப்பல் நாளை நாட்டிற்கு. நெருக்கடிக்கு மத்தியில் பொது போக்குவரத்து சேவைகளின் சிவப்பு எச்சரிக்கை. முற்றுகையிடப்படவுள்ள கொழும்பு, நாட்டை முடக்குவது தொடர்பில் வெளியான தகவல். மலேக பகுதிகளில் கருவாடு விலைகள் அதிகரிப்பு, 1 கிலோகிராம் நெத்தலி 2,000 ரூபாய். இலங்கையின் முழு சுகாதார சேவையும் இன்னும் சில தினங்களில் முடங்கும் என்பதால் தாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக அரசாங்கம் மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறையின் அனைத்து மட்டங்களிலும் உள்ள தனிநபர்களின் துணிச்சலான முயற்சிகள் இருந்த போதிலும் ஒவ்வொரு வளமும் சுகாதாரத்துறைக்கு வழங்கப்பட்டாலும் அந்த துறையின் அனைத்து சேவைகளும் சில நாட்களில் முடங்குவதனை தவிர்க்க முடியாது என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மருத்துவம் மற்றும் மருந்து பொருட்களைப் போலவே பிற மனித வளங்களின் மேலாண்மையும் இன்றியமையாதது என்பதை சங்கத்தின் அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய சேவையை இடையூறு இன்றி செய்யும் வகையில் அவர்கள் பணியிடத்துக்கு சரியான நேரத்தில் செல்ல வழக்கமான போக்குவரத்து முறைமை இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். சேவைகள் மற்றும் பொருட்கள் விநியோகம் சீர்குலைந்துள்ளதால் சுகாதார சேவை முற்றாக முடங்கும் விளிம்பில் இருப்பதாகவும், ஆட்சி மாற்றத்தின் மூலம் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை வளமைக்கு கொண்டு வர முடியும் என மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தோல்வியடைந்த ஆட்சியாளர்களை அகற்ற அமைதியான போராட்டங்களை நடத்துமாறு மக்களை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடிக்கு உடனடி தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒருவருக்கு பிரதமர் பதவியை வழங்க ரணில் விக்ரமசிங்கே தயாராக உள்ளார். ஆனால் நெருக்கடிகளுக்கான உடனடி தீர்வுகள் தம்மிடம் இல்லாத காரணத்தினால் இவரும் அதற்கு பதிலளிக்காமல் உள்ளனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் ருவான் விஜயபத்தன தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் இளைஞர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளைப் போன்று 10 தொடக்கம் 12 மணத்தியாலங்கள் மின்துண்டிப்பு காணப்பட்டமையை பலரும் மறந்துவிட்டனர். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்றதன் பின்னரே அனைத்து பிரச்சனைகளும் ஏற்பட்டதைப் போன்றே இப்போது பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பலவந்தமாக பதவியேற்கவில்லை. எதிர்க்கட்சி நிபந்தனைகள் விதித்து ஆட்சியை ஏற்க மறுத்தமையின் காரணமாகவே அவர் பதவியை பெற்றார். உண்மையில் இது சவாலானதொரு விடயம். அதனை அறிந்ததன் காரணமாகவே ஆரம்பத்தில் எவரும் நாட்டை பொறுப்பேற்க முன்வரவில்லை. எதிர்க்கட்சிகள் அன்று கட்சிகளின் எதிர்காலத்தை பற்றி மாத்திரமே சிந்தித்தனர். ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்தித்தார். அதன் காரணமாகவே அவர் பிரதமராகவும் பதவியேற்றார். நாம் முடிவில்லாத பொருளாதார படுகொலிக்குள் வீழ்ந்துவிட்டோம். இந்த குழியிலிருந்து எவ்வாறு மீண்டு வருவது என்பது பற்றி தற்போது சிந்திக்க வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். ஜூன் முதல் வாரத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளது என்ற உண்மையை பிரதமர் அறிவித்தார். அவரது அறிக்கைகளை எதிர்க்கட்சிகள் கேலி செய்ததால் மக்கள் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. பணவீக்கம் வேகமாக அதிகரித்து வருகின்றது. இந்த பிரச்சனையை தீர்க்க சிறிது கால அவகாசம் தருமாறு பாராளுமன்றத்தில் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சனையை 6 மாதங்களில் தீர்த்துவிடலாம் என சிலர் கூறுகின்றனர். முடிந்தால் இந்த சவாலை ஏற்று எதிர்மறை பொருளாதாரத்தை நேர்மறை பொருளாதாரமாக மாற்றிக் காட்டுமாறு சவால் விடுக்கின்றேன். மக்களை தூண்டிவிட்டு நாட்டில் அராஜக நிலைமையை ஏற்படுத்தவே எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஜப்பான் என்பன எமக்கு உதவ மாட்டாது என்று பொய்ப்பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த மாதத்துக்குள் 10 எரிபொருள் கப்பலை நாட்டுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. வங்குரோத்தடைந்த நாட்டையே பிரதமர் பொறுப்பேற்றார். கடன் கடிதத்தை திறக்க முடியாத நாடாக காணப்பட்டது. இந்த நிலைமையை 2 நாட்களில் மாற்றிவிடலாம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் மந்திரவாதியாகத்தான் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
ராஜபக்சகளிடமிருந்து நாட்டை மீட்பதற்கான இறுதிப் போராட்டமாக 9 போராட்டம் அமைய வேண்டும். புறக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு அருகில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் அனைவரையும் ஒன்று கூடுமாறு அழைப்பு விடுப்பதாக ஐக்கிய மகளிர் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். புதனன்று ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்தது போன்று மீண்டும் ஒரு முறை நுழைந்து பலவந்தமாக வேணும் உட்பிரவேசித்து ஜனாதிபதியை சந்தித்து பதவி விலகுமாறு கோருவதற்கு அனைத்து பெண்களும் அழைப்பு விடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் 7 வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவே ராஜபக்சக்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்கான இறுதிப் போராட்டமாக அமைய வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, JBP மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என அனைத்து கட்சிகளும் ஒரு பாரிய சுவராக ஒன்றிணைய வேண்டும். இதனை எவராலும் தோல்வியடைய செய்ய முடியாது. காரணம், தற்போதுள்ள நிலைமையில் எந்த கட்சியாலும் தனித்து எதனையும் செய்ய முடியாது. குறுகிய காலத்துக்கு சகல தரப்பினரும் தமது அரசியல் கொள்கைகளிலிருந்து விலகி மக்களுக்கான ஒருமித்த மனதுடன் செயற்பட வேண்டும். கோட்டபய ராஜபக்ச பதவி விலகும் வரை எந்த ஒரு கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த போராட்டத்தின் பயனை மக்கள் அடைய வேண்டும். மாறாக ஒரு கட்சி ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்யும் போது ஏனைய கட்சிகள் அதனை விமர்சித்துக் கொண்டிருக்கக் கூடாது. கோட்டபய ராஜபக்ச அனைவருக்கும் பொது எதிரியாவார். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து அவரை பதவி விலக செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாடசாலை மாணவிகள் பலர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை எதிர்வரும் 21 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆசிரியர் 21/7/2022 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு ஆசிரியரிடம் போலீசார் வாக்குமூலம் பெறவும் மருத்துவ பரிசோதனைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் உட்படுத்தவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் தொடர்பில் போலீசாரிடம் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் மாணவிகள் சில துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளமை வைத்திய பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டு 2 புதிய வழக்குகள் 30/6/2022 நீதிமன்றுக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போலீசாரினால் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு, திருபல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக B-686/22 வழக்கு ஆகியன முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி டி சரவணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்ட மாணவிகள் சார்பில் சட்டத்தரணி எஸ் தனஞ்சியன் முன்னிலை ஆகிய நிலையில் வழக்கு விசாரணைகளின் பின்னர் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போதிய டொலர்கள் கிடைக்காத காரணத்தினால் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட போதிலும் பசுல் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்து எடுத்த முடிவினால் நாட்டில் எரிவாயு நெருக்கடி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுதுஜா கூட இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட பல நெருக்கடிகளால் நாட்டு மக்கள் அவதியுறுவதாகவும் அதிகாரிகளின் சீரற்ற தீர்மானங்களினாலே எரிவாயு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். லிட்ரோ நிறுவனம் நாட்டுக்கு எரிவாயு வழங்குவதற்கு ஓமன் நிறுவனத்துடன் பிப்ரவரி 28/2020 முதல் பிப்ரவரி 28/2023 ஒப்பந்தம் செய்து கொண்டது. எனினும் அக்டோபர் 6/2021 பசுல் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவியேற்றார். பிப்ரவரி 28 ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டது. ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த வர்த்தக நிறுவனம் அப்போதைய நிதியமைச்சின் செயலாளரின் இதுகுறித்து விசாரணை நடத்தியது. அந்த கடிதம் என்னிடம் உள்ளது. அவன்கார் நிறுவனத்துடன் இணைந்த நிறுவனம் ஒன்றின் மூலம் எரிவாயு பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பின்னர் இந்த இரு நிறுவனங்களிடமிருந்தும் எரிவாயு வாங்க ஏற்பாடு செய்யவில்லை. அப்போதுதான் லிட்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் தெசார ஜெயசிங்க அதிக விலைக்கு எரிவாயுவை வாங்க முயற்சிக்கின்றார். இவ்வாறு எரிவாயு கொள்வனவு செய்ததால் 10 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். அவர் உண்மைகளை வெளிப்படுத்திய போதிலும் அவ்வாறு செய்வது யார் என்பதை ஜனாதிபதி ஆராயவில்லை. அவ்வாறு செய்திருந்தால் நாடு எரிவாயுவை பெற இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. எனவே நாட்டின் எரிவாயு நெருக்கடியை மேலும் மோசமாக்குவதற்கு ஜனாதிபதியும் பொறுப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசாங்கத்தை பதவி விலக கோரி ஜாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஜாழ் நகர் நோக்கி துவிச்சக்கர வண்டி பேரணியொன்றை மேற்கொள்ள பொது அமைப்புகள் தீர்மானித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். ஜாழ் மாவட்ட பகுஜன அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இந்த போராட்ட அழைப்பு விடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்துக்கு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், செம்முகம் ஆற்றுகை குழு, தேசிய கலை இலக்கிய பேரவை, தமிழ்த் தேசிய பண்பாட்டு பேரவை, ஜாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனம், குரலற்றவர்களின் குரல், பன்மைத்துவ மக்களாட்சி மன்றம், புதிய ஜனநாயக மார்க்சிச லெனிச கட்சி, சமூக நீதிக்கான பகுஜன அமைப்பு ஆகிய பொது அமைப்புகள் போராட்டத்துக்கு ஆதரவளிப்பதாக ஏற்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஜூலை 9 நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள், பகுஜன அமைப்புகள், சிவில் அமைப்புகளால் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஜாழ்ப்பாணத்திலும் போராட்டத்தை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மீதான அமெரிக்காவின் தடைகள் இலங்கையை பாதிக்காது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் திருமதி ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவை தெரிவிப்பதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும். உலக நாடுகளுடன் இலங்கை எவ்வாறு ராஜதந்திர உறவுகளை பேண வேண்டும் என்பது தொடர்பில் அமெரிக்கா ஆலோசனை வழங்குவதில்லை என இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானம் என திருமதி ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ரஷ்யா கச்சா எண்ணெய் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஆனால் அது மூன்றாம் தரப்பினரை பாதிக்காது என திருமதி ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். திருமதி ஜூலி சாங் அமெரிக்கா தனது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் கொண்டது. அமெரிக்கா ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மீது அமெரிக்காவில் மட்டுமே பொருளாதார தடைகளை விதித்துள்ளது எனவும் ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவது என்ற மூன்றாம் தரப்பினரது முடிவு அந்த நாடுகளின் முடிவு அல்ல என தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவின் எண்ணெய் தொடர்பான பிரதிநிதிகள் இருவர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை இயக்கும் பிரதான சக்தியாக முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச உள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதவி வகிக்கும் காலம் நிச்சயமற்றதாக உள்ளது. டீல் அரசியலினால் தற்போதைய பிரச்சினைகளுக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் உபதலைவர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும் என்பது எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. பசுல் ராஜபக்சவின் தவறான பொருளாதார கொள்கை முழு நாட்டையும் இல்லாதொழித்துள்ளது. மக்களின் வெறுப்பை தொடர்ந்து பசுல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினாலும் அரசாங்கத்தின் இயக்க சக்தியாக பசுல் ராஜபக்ச உள்ளார். எரிவாயு மற்றும் எரிபொருட்கொள்வனவு விவகாரத்தில் இவரது தலையீடு உள்ளமை பல்வேறு காரணிகள் ஊடாக வெளிப்பட்டுள்ளது. நெருக்கடியினை மேலும் தீவிரப்படுத்தி குறுகிய அரசியல் நோக்கத்தை அடைய முயற்சிக்கின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டும் என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்மிக்க பெரியரா குறிப்பிட்டுள்ளமை அவதானிக்கத்தக்கது. தம்மிக்க பெரியரா பொதுஜன பெரமுனவின் விருப்பத்துக்கமைய செயற்படுகிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டமைக்கு பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டால் தனது பதவிக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமித்தார். டீல் அரசியலினால் தற்போதைய நெருக்கடிகளுக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டுமாயின் அரசியல் ஸ்திரத்தன்மை பேணப்பட வேண்டும். ஆகவே சகல அரசியல் கட்சிகளும் சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக நாளை சனிக்கிழமை முன்னெடுக்கப்படவுள்ள ஆர்ப்பாட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையான ஆதரவை வழங்கும். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை பதவியிலிருந்து விலக செய்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். சர்வகட்சி அரசாங்கத்துக்கு அம்மாள் விடுக்கப்பட்ட அழைப்பினை ஜேபிபி மறுத்துள்ளமை பிரச்சினைக்குரிய விடயமாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதை போன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொள்கின்றனர். கிருணிகா என்ற பெயரை கேட்டதும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு பயம் ஏற்படுகிறது. அரசியல் நோக்கத்துக்காக நாம் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கவில்லை. கோட்டபய ராஜபக்ச பதவி விலகாமல் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடியாது. எனவே அவரை பதவியிலிருந்து நீக்கி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். இதற்காக நாம் பாராளுமன்றத்தில் உள்ள சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். எனினும் ஜேபிபி அந்த அழைப்பினை நிராகரித்துள்ளது. உண்மை அவர்களது நிகழ்ச்சி நிரல் என்ன என்பது புரியவில்லை. 9ஆம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ள ஆர்ப்பாட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். 9ஆம் தேதி கோட்டபய ராஜபக்சவை பதவியிலிருந்து விலக செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போது ரணில் மீதான எதிர்ப்புகள் வலுப்பெற்றுள்ளமையினால் அவருக்கு பதில் வேறு ஒருவரை நியமிப்பதற்கு பசில் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார். சஜித் பிரேமதாசா தலைமையிலான அரசாங்கம் அமைக்கப்பட்டால் நிச்சயம் ராஜபக்சாக்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்ற அச்சத்தினால் அவர்கள் எமக்கு வாய்ப்பளிக்க அஞ்சுகின்றனர். ஜேபிபி சர்வகட்சி அமைப்பதற்கான அழைப்பினை நிராகரிக்கின்றமையானது பிரச்சினைக்குரிய விடயமாகும். அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் பதவியை ஏற்பதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் உள்ளடங்கலாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் வைத்துக்கொண்டு எவ்வாறு அரசாங்கத்தை அமைக்க முடியும்? அதற்கு ஏனைய கட்சிகளும் ஒத்துழைப்பும் அவசியமாகும் என்பதை உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார். தற்போது சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான சிறந்த அடித்தளம் இடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்குள்ளிருக்கும். ஆனால் ராஜபக்ச குடும்பத்தை விரும்பாத உறுப்பினர்கள் கோப்குழு உறுப்பினர் சரிதஹேரத் மற்றும் சாம்பிக ரணபக்க உள்ளிட்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளனர் என தெரிவித்துள்ளார். 40,000 மெட்ரிக் டன் உரத்தை ஏற்றிய கப்பல் நாளை இரவு இலங்கையை வந்தடைய உள்ளது. குறித்த கப்பலுக்கு மேலதிகமாக மேலும் 25,000 மெட்ரிக் டன் உரத்தை ஏற்றிய கப்பல் அடுத்த 2 நாட்களில் இலங்கை வரவுள்ளது. இதன்படி உரக்கப்பல்கள் வருகையின் பின்னர் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் உர விநியோகம் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது.
எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி மாகல்ல எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று இரவு இந்த மோதல் சம்பவம் பதிவாகியுள்ளது. இரண்டு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற இந்த மோதலில் கபராதுப ஸ்பாலுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த ஏனையவர்கள் கராப்புட்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு எரிபொருள் வரிசையில் வந்த பட்டாதுவாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது நண்பரின் கடைக்கு முன்னால் உள்ள இடத்தில் இருந்து தனது காருக்குள் நுழைய முற்பட்ட போது வரிசையில் பின்னால் இருந்த சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவருடன் தகராறு ஏற்பட்டதாகவும் பின்னர் இதுகுறித்து தனது நண்பர்களிடம் சிலர் கூறியதாகவும் கூறப்படுகின்றது. காரின் சாரதியை துன்புறுத்தியவர்களை அவ்வழியாக வந்த சிலர் தாக்க தொடங்கினர். இந்த வரிசையில் நின்ற மூவரும் தாக்க வந்த குழுவில் ஒருவரும் படுகாயமடைந்து கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் இறந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை துறைமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணிக்கு சமூகம் அளிப்பதற்காக எரிபொருள் வழங்காவிட்டால் பணியில் இருந்து விலகுவதாக அகில இலங்கை போக்குவரத்து சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் சேபாலலியனகே தெரிவித்துள்ளார். போக்குவரத்து சபை ஊழியர்கள் கடமைக்கு சமூகம் அளிப்பதற்காக எரிபொருள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க அதிகாரிகள் மறுப்பு வெளியிட்டால் இன்று நண்பகல் 12 மணிக்கு பின்னர் பணியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை நோக்காக கொண்டு போராட்டம் இடம்பெறும் பகுதிகளுக்கு அருகில் தனியார் பஸ்களில் சேவையில் ஈடுபடாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் நீர்வளங்கள் சபை ஊழியர்களுக்கு எரிபொருளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஆனந்த ரத்நாயக் தெரிவித்தார். புகையிருந்த ஊழியர்களுக்கு எரிபொருள் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் முன் அறிவித்தலின்றி புகையிருந்த சேவைகள் ரத்து செய்யப்படும் என புகையிருந்த நிலைய அதிபர் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமாரத்னவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக நாளைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் அந்த போராட்டங்கள் மோசமடையுமாக இருந்தால் நாட்டை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பில் இன்றும் நாளையும் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக இன்றும் நாளையும் கொழும்பை முற்றுகையிட்டு பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதால் பல்கலைக்கழக மாணவர்கள், எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கொழும்பை நோக்கி படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மலேக பிரதேசங்களில் நெத்தலி கருவாட்டின் விலை மிகவும் அதிகரித்துள்ளதன் காரணமாக மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மலேக பகுதிகளில் 1 கிலோகிராம் நெத்தலி கருவாடு 1,700 ரூபா முதல் 2,000 ரூபா வரை விற்பனை செய்யப்படுகின்றது. சூறை கருவாடு 1 கிலோகிராம் 2,700 ரூபா முதல் 2,800 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் உருளை கருவாடு 2,200 ரூபா முதல் 2,300 ரூபா வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோ கட்டக்கருவாடு 3,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த விலைகள் காரணமாக உணவுக்காக கருவாட்டை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விலை அதிகரிப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள வர்த்தகர்கள் டீசல் விலை அதிகரிப்பு மற்றும் டொலரின் பெறுமதி அதிகரிப்பு என்பன காரணமாக கருவாடுகளின் விலை அதிகரித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.